நாளே உங்களை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயம் உங்களை தான் நம்பி இருக்கு. யார நம்பி இருக்கு? உங்களை நம்பி இருக்கு. எதுக்கு நம்பி இருக்கு? தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த நம் சமுதாயம் படிக்கணும்னா நீங்க போடுற ஓட்டுலதான் இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள நம் சமுதாயம் வேலைக்கு போகணும்னா நீங்க போடுற ஓட்டுலதான் இருக்கு. அதனாலதான் உங்க ஓட்டு மிக 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 முக்கியமான ஓட்டு. நான் இது திமுக கட்சிக்காரங்கிட்ட சொல்றேன், அதிமுக கட்சி எல்லா கட்சியும் நான் கேட்கறது, இந்த தேர்தலில் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு நம்ம வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும். காரணம், நம்ம வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு 10.5 இல்ல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஏன் சொல்றேன்னா, போன வாரம் தான் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு, நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், என்னால கொடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதே ஸ்டாலின் அவர்கள் கடந்த இடைத்தேர்தல் நேரத்திலே இதே ஊர்ல இங்க மேடையை போட்டு சொல்றாரு, நாங்க வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு என்னால முடியாதுன்னு சொல்றார். ஒரு ஆணவத்துல சொல்ற, அதற்கு ஒரு பாடம் யார் கையில இருக்கு? உங்க கையில, உங்க ஓட்டு உங்க கையில இருக்கு. இதே ஸ்டாலின் நம்ம வெற்றி மூலமாக இதே ஸ்டாலின் அவர்களை அடுத்த மாதம் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்க வைக்கலாம். எப்படி வைக்க முடியும்? நாம் வெற்றி பெற்றால் தான் அது முடியும். நாம் வெற்றி பெற்றால் தான் முடியும். அதனால்தான் நான் கேட்கிறேன், இந்த ஊர்ல எல்லாமே கட்சி ஜாதி மதம் எதுவும் பார்க்காதீங்க. இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்முடைய மான பிரச்சனை, நம்முடைய முன்னேற்றம். நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு வயசு 86. 86 வயதுலயும் இன்னைக்கு ஐயா அவர்கள் எப்படியாவது இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தரணும். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச எவ்வளவு நாளாவது? 77 வருஷம் ஆகுது. ஆனா இந்த மக்களுக்கு இன்னும் அடிமையா இருக்குது. நம்ம மக்கள் இன்னும் கூலியா இருக்குது. இந்த மக்கள் இன்னும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது. இந்த மக்கள் மாட்டை நம்பி இருக்குது, மாட்டுடைய பாலை நம்பி இருக்குது. ரோடு போடுது, கொத்தனார் வேலை பண்ணுது, கல்லு உடைச்சிட்டு இருக்கு. இந்த மக்கள் எப்ப இன்னைக்கு மக்கள் படிக்கிறது? எப்ப இந்த மக்கள் வேலைக்கு போறது? எப்ப கௌரவமா வாழறது? சுயமரியாதை எப்படி வாழறது? ஸ்டாலின் அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் நீங்க எல்லாம் படிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் கிடையாது. பிள்ளைகளாம் வேலைக்கு போகணும்னு எண்ணம் கிடையாது. அடிமையா இருக்கணும், நீங்க கூலியா இருக்கணும். அப்படிதான் நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க. எலெக்ஷன் நேரத்தில் வருவாங்க, மூட்டையை எடுத்துட்டு வருவான், பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான், எடுத்து கொள்ளடிச்ச பணம். திமுக காரன் ஏற ஏற ஓட்டி நீர் பாய்ச்சி நாத்து நட்டு அப்புறம் களை எடுத்து அறுவடை செஞ்சு அந்த பணத்தை சம்பாதிச்சான் இல்ல? உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க உங்க வீட்டுக்காரு பேரன் பிள்ளை பிள்ளைங்களா டாஸ்மார்க்ல போய் குடிச்சது பணம், சாராய வித்து கொள்ளடிச்ச பணம், கஞ்சா வித்து கொள்ளடிச்ச பணத்தை தான் எடுத்து வந்து உங்ககிட்ட ஒரு பிசுட கொடுத்துக்கிட்டு எலெக்ஷன் நேரத்துல நாளைக்கு ஒரு நாள் தான் அப்புறம் ஓடி ஓடி போயிட போறோம். சுத்தி சுத்தி புள்ள பிடிச்சிட்டு இருக்கான், நம்ம பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போறோம். இன்னைக்கு கூட உதயநிதி வராரு சொல்லிட்டு 500 ரூபாய் டோக்கன் ஏர் வந்தியில் ஏறினா 500 ரூபாய் மானகட்டத்தனம். இதோட ஒரு மானகட்டத்தனம் அதுதான் அவங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறம் சாயங்காலத்து மேல யாரும் இருக்கு போறது கிடையாது. ஆனா அதுக்கு பிறகும் யாரு உங்க கூட இருப்பா? நம்மதான் இருப்போம். அதனால இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், சிந்தித்து பாருங்க. ஏன்னா சில பேர் சில பேர்லாம் ஐயோ தெரியாதனா வாங்கிட்டு என்ன பண்ணிருக்க, உன் மனசாச்சுன்னா உறுத்த கூடாது. நீ வாங்குவையோ வாங்கலையாது அப்படி ஏதாவது ஒன்று வாங்கினா கூட. அப்படி சில பேர் என்ன, நான் வாங்கிட்டேன், ஒரு ஓட்டு அவங்களுக்கு போட்டுடலாம், மற்ற 6 ஓட்டு மாம்பழத்துக்கு போடலான்னு அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த வந்துட போது ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது. நீ ஒவ்வொன்றும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு அப்படி. அதனால ஒரு ஓட்டு கூட இந்த தேர்தலில் நம்ம அந்த பக்கம் திமுக பக்கம் ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஒட்டுமொத்தமா மாம்பழத்துக்கு போடு. ஏன்னா இந்த தேர்தலில் நாளைக்கு உன் புள்ள உன் பேர பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீ போடுற இந்த ஒரு ஓட்டுல தான் இருக்கு. வேலைக்கு போறது நீ போடுற இந்த ஒரு ஓட்டுல தான் இருக்கு. வாழ்வாதாரம் நம்முடைய முன்னேற்றம் அந்த தேர்தலில்
இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு. விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள மக்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு. மான மரியாதையை காப்பாற்றுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை காலையில போங்க, வாக்குச்சாவடி போங்க, பூத்துக்கு போங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா சி அன்புமணி 3வது இடத்துல இருப்பார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி என் பேர் தான் அவருக்கும். இந்த அன்புமணி, அந்த அன்புமணி, சி அன்புமணி, அவர் 3வது இடத்துல மாம்பழம் சின்ன இருக்கும். அதை பார்த்து குத்தோ குத்தோ குத்தோ. இந்த ஊர்ல ஒட்டுமொத்தமா எங்க பார்த்தாலும் மாம்பழம் 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 மாம்பழம். உங்க சொந்தக்காரங்க, மாமா மச்சான், பக்கத்து ஊர் எல்லா ஊருக்கும் சொல்லுங்க. இது நம்முடைய மான மரியாதை மட்டும் கிடையாது, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கூடிய தேர்தல். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தோத்ததுக்கு அப்புறம், திமுக தோத்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்களா, இனி நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த பயம் வந்து, அடுத்த மாசம் ஸ்டாலின் என்ன செய்வாரு, வன்னியர்களுக்கு 10.5 இல்ல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவாரு, ஒரு 10 கடையை இந்த பகுதியில் மூடுவார். இல்ல அப்படி நடக்கலன்னா கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு, இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாரு, இன்னும் 10 கடையை சேர்த்து தரப்பானுங்க, அவ்வளவுதான்.